விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரக்கா பத்திர போலீஸ் மாதிரி, நாட்டக்கா பத்திர மிலிட்டரி மாதிரி, மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். சென்னை டி அடிக்ஷன் சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாளர்களுக்கு சிகிச்சை மையம். தொடர்புக்கு 9445956789 0442361 5693. கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரெய்லர் கூட சொல்லலாம். நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வந்து சிவகார்த்திகேயன் சரோட மிஸ்டர் லோக்கலுக்கு அப்புறமா வரக்கூடிய படம் தான் இந்த படம். இந்த படத்து மேலே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா, மிஸ்டர் லோக்கல் எதிர்பார்த்த லெவலுக்கு ரீச் ஆகல அப்படின்னாலும் இந்த படத்து மேலே முழு பாரமுமே இருக்கு. ஸோ இந்த வாரத்தை வந்து அதிகமாக தாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரெக்டர் பாண்டியராஜ் சார். இன்னொரு பக்கம் ப்ரமோஷன் செய்ய பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சன் பிக்சர் அவர்களோட ப்ரொடக்ஷனில் வரதுனால வந்து சிவகார்த்திகேயன் சாருக்கும் அது பயங்கர பூஸ்டப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரும் மத்தியிலுமே இருக்கு, முக்கியமாக ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ இந்த ட்ரெய்லரும் கரெக்டாக 6 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து ஓப்பன் வந்து கபடி கிரௌண்ட் நினைக்கிறாங்க, அதில் வந்து டைலாக் ஆரம்பிக்குது. சிவகார்த்திகேயன் சரோட ஃபர்ஸ்ட் டைலாக்கு, நம்மள மாதிரி பசங்களாம் ஒரு தடவை ஜெயிச்சா நான் ஒத்துக்க மாட்டாங்க, ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒரு பாசிட்டிவோட ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து இந்த கபடி மேட்ச் இருக்குன்னு நினச்சா, அப்படியே அடுத்த சீன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, பாரதி ராஜா சார் வர்றாரு. அவர் சொல்கிறாரு, பாசமலர் கிழக்குச்சி மேலே அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் படம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கியூ தூக்கி போட்டு போகிறாரு. ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, அவங்களோட ஒவ்வொரு படங்களுமே ரொம்பவே சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட தங்கச்சியாக நடிக்கும் போது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் பயங்கரமாக ஃபில்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். முக்கியமாக அந்த பாசமலர் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரீச். நிறைய பேர் வந்து அப்போ திடீர்னு தங்கச்சி தேடி ஃபோட்டோலாம் போட்டு அவ்வளோ சோஷியல் மீடியாலேயும் ஒரு பக்கம் பயிர வைரல் ஆச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு கல்யாணத்தை பேஸ் பண்ணியான விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம கடைக்குடி சிங்கத்திலையும் பார்த்துருப்போம், ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா சொந்த பந்தம்லாம் வந்தால் ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அது எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் வந்து அந்த படத்துலேயே டெலிவரி பண்ணியிருப்பார். அந்த சாயல் வந்து இதுலேயும் டச் ஆகுது அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து தங்கச்சி கல்யாணம், ஸோ தங்கச்சி கல்யாணம் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், ஸோ ஒரு பரபரப்பு விறுவிறுப்பு, அதுவும் இந்த திருப்பாச்சியில் சொல்லுவார் இல்லையா நம்ம விஜய் சார், ஸோ என் தங்கச்சிக்கு வந்து இந்த ஊர் உலகத்திலே இல்லாத மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி டைலாக் இதுலேயும் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தேர்றாரு. அந்த மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நட்டிக்கும் ஒரு சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம்லாம் கூடி இருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு டைலாக் வருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக சந்தோஷத்தை கொடுக்குறதும் சொந்தக்காரங்க தான், அதிகமாக கஷ்டத்தை கொடுக்கும் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா, சூரியோட காமெடி அப்பப்போ நடுவில் நல்லா வந்து கவுண்டர் கொடுத்துட்டாலும் கூட ஸோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதான் இல்லையான்றது படத்தில் தான் தெரியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யோகி பாபு ஸோ அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அந்த ஃபைனலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. கபடி லாஸ்ட் மேன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃபைனலாக யூஸ் பண்ணி வின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கோப்பு. ஸோ அந்த மாதிரி அந்த முழுக்க முழுக்க இந்த படம் வந்து ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கமர்ஷியலான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பாட்டு ஹிட் ஆகிடுச்சு. இந்த படமும் ட்ரெய்லரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு எல்லா மக்களையுமே சேர்ந்தடைகிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக படம் வந்து ஓரளவுக்கு கம்பேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் சார் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது உங்களோட அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலரான ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமாக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. முதனாலே வந்து இது டப்பான்னா எவன் வருவோம், இது இது அது மோசம் இது மோசம்னு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு முன்னாடியெல்லாம் கால் மேலே கால் போட்டு மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், கவுன்சிலருந்து அந்த சேனலுக்கே படம் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் ஃபைட் பண்ணோம். அது ரெண்டு மூணு கண்ட்ரோல் இருந்தது, இப்போ கண்ட்ரோல் கிடையாது. எல்லாம் வந்து